வணக்கம் ராதா. வணக்கங்க. உங்களை ரொம்ப நாளாக உங்களை பற்றி கேள்விப்பட்டேன். ஜென்ரலாக இந்த உடல்நிலை மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வித்தியாசமான ட்ரைனிங் கொடுக்குற மாதிரி கேள்விப்பட்டேன். அந்த ஆர்டிசிஎம் குழந்தைகளுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவங்கள எப்படி அவங்கள நார்மல் பொசிஷன் அப்நார்மல்லேருந்து எப்படி நார்மல் கொண்டுட்டு வரலாங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுதும்மா? ஐயா, நீங்கள் பேட்டி எடுக்கிறதுனும் மிக்க நன்றி. நன்றி. இப்போ நான் வந்து முதல்ல என்னுடைய படிப்பு வந்து ஃபிசியோதெரப்பி வந்து படித்தேங்க. அதுக்கப்புறமேட்டு அதிலே மேற்படிப்பாக வந்து பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி. அதுக்கப்புறமேட்டு பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி படித்து முடித்த பிறகு நான் மலேசியாவில் சில ஆண்டுகள் வேலை செஞ்சிட்ருந்தேன். அந்த மலேசியாவில் நான் வேலை செஞ்ச இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்டிசம் குழந்தைங்க, ஹைப்பர் ஆக்டிவ், டெவலப்மெண்டல் டிலே, அதாவது வளர்ச்சி தாமதம் குழந்தைங்களுக்கான சிகிச்சை மையம். அவங்க வந்து இந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பலதரப்பட்ட பயிற்சி வகுப்புகள் அவங்க கொடுத்துட்ருந்தாங்க. அந்த இதில் ஒரு வருடம் காலம் நம்ம பணியாற்றின பிறகு எனக்கு வந்து இந்த துறையில் தான் நம்ம இன்னும் பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பவும் நான் வந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், சைக்காலஜி இதுலேயே வந்து பட்டப்படிப்பு வரைக்கும், அதாவது பிஹெச்டி வந்து கற்றல் குறைபாடு கவன சிதறுதல் ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு நம்ம பிஹெச்டியும் பண்ணணும். என்னுடைய இந்த துறைக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய பள்ளினே சொல்லலாங்க. ஏன்னா இல்லைம்மா, இதுக்கு தூண்டல் உங்கள் பள்ளி வச்சுருக்கிறீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு இந்த மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகள் ஆர்டிசிஎம் கற்றல் குறைபாடு டிஸ்லெக்சியா இந்த அளவுக்கு உங்களை தூண்டி உருவாக்குனது யாரும்மா? இது உருவாக்குறதுக்கு வந்து எனக்கு அந்த மலேசியாவில் நான் வேலை செஞ்ச இடம் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து அந்த இடம் எனக்கு பார்க்குறப்ப தான் நம்ம கண்டிப்பாக வந்து குழந்தைகள் சம்மந்தமான, ஏன்னா இப்போ ஃபிசியோதெரப்பிலே பலதரப்பட்டது இருக்குங்க. இப்போ மாஸ்டர் படிக்கணும்னா அதிலே வந்து வயதானவர்களுக்கு ஜீரியாட்ரிக் இருக்குது, கார்டியோ வாஸ்குலர் இது இருக்குது, அதாவது நிறையா ஃபிட்னஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் அதுதான் வந்து எல்லாருமே மாஸ்டர் படிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் எனக்கு வந்து குழந்தைங்களுக்கான இது வந்து அப்போ ரொம்ப லிமிட்டடாக தான் இருந்தது. நான் அது அந்த படிப்பை எடுத்து பீடியாட்ரிக் நியூரலஜி ஃபிசியோதெரப்பியை எனக்கு வந்து இந்த மாதிரி சின்ன வயசில் இருந்தே குழந்தைங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் தெரப்பீஸ் எல்லாம் கொடுக்கணுங்கிறது எனக்கு சின்ன வயசில் இருந்தே இருந்தது. அதனுடைய சூழ்நிலைகளும் அங்கே என் கூட இருக்கிற படித்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுதான் முதல் இன்க்ளூசிவ் ஸ்கூல்னே சொல்லலாம். அதாவது எல்லா தரப்பட்ட செரிபல் பால்சி குழந்தைங்களும் என் கூட படிச்சிருக்காங்க, டவுன் சிண்ட்ரோம் படிச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கிற குழந்தைங்களை பார்க்குறப்போ நம்ம சக அவங்க படுற அந்த ஃபிசிக்கல் டிசேபிலிட்டி ஆகட்டும் இதெல்லாம் பார்க்குறப்போ நாமளும் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த தூண்டுதல் பண்ணேன். அந்த குழந்தைகளோட நீங்கள் போராடும் தான் நீங்கள் உண்மையில் போகிறது தான் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு மனநிலை பாதிப்புன்னு தெரியலையாம்மா? இல்லைங்க, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது முழு ஈடுபாடோடு தான் பண்ணுறேன். என்கிட்ட வேலை செய்கிற எல்லா தெரப்பிஸ்ட்டுங்கக்கிட்டேயும் நான் முதல்ல அவங்கக்கிட்ட கேட்குறதே என்னென்னா, உங்களுக்கு சகிப்புத்திறமையும் பொறுமையும் இருக்குதா? ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்மளை அடிக்கலாம், கில்லலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனாலும் நாம் அந்த குழந்தைங்களுக்கு அமைதியாகவும் ரொம்ப பேஷன்ஸாகவும் அவங்க என்ன பண்ணினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிற்சி வகுப்புகள் தெரப்பீஸ் கொடுத்து அவங்க அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளுடைய முழு இது. அதனால தான் என்கிட்ட இருக்கிற தெரப்பிஸ்ட்டுங்க அத்தனை பேருக்கிட்டையுமே இந்த குவாலிட்டிஸ் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் அவங்களையே நம்ம இது பண்ண. அப்போ அவங்களுக்கு இந்த குழந்தைகள் அடிச்சிட்டாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கொஞ்சம் கூட கோவம் வராது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு குழந்தை வந்து பெங்களூரில் இருந்து வந்திருந்தாங்க. அந்த பையனுக்கு வந்து ஆர்டிசம் இருந்தது. என்னன்னா அந்த பையனால் தன்னைத்தானையும் அடிச்சுப்பாங்க, அதாவது இங்கே நெத்தியில் இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இங்கேயும் அடிப்பாங்க. இது வந்து ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, தன்னைத்தானே கிள்ளுவாங்க. ஸோ அவனுடைய கட்டவரல் எல்லாமே அந்த
அந்த கடித்த மார்க்கு, கிள்ன மார்க், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரியே கூட இருக்கிறவங்களையும் நல்லா பிஞ்ச் பண்ணி கிள்ளி விட்டுருவாங்க. அவன் கிள்றது எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல ஒரு மார்க் வர அளவுக்கு கிள்ளுவாங்க. இப்போது நான் எனக்கு அந்த பையனை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். எங்கள் ஸ்டாஃபுங்களை நான் புடிங்கன்னு சொல்கிறதுக்குள்ளே டக்குன்னு ரெண்டு பேரையும் நல்லா கிள்ளிட்டாங்க. ஆனாலும் அவங்கள யாருமே எதுவுமே நாங்கள் பண்ணல. ஏன்னா அந்த பையன் எதுவுமே வேணும்ன்ட்டே ஒரு இன்டென்ஷன்லாம் பண்ணல. அவனுடைய உணர்ச்சிகள் அவனால் வந்து வெளிப்படுத்த முடியாததுனால அது பிஹேவியர் பேட்டர்னாக அவன் காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு ஏதாவது வேணும்னா கூட இப்படி அடிச்சுட்டு தான் வந்து இருப்பாங்க, கிள்றது தான் செய்வாங்க. அப்போது அந்த மாதிரி பிஹேவியர் பேட்டர்ன் தான், அவங்களுடைய கம்யூனிகேஷன் தான் பிஹேவியர் பேட்டர்னாக மாறுது. அப்போ இதிலேருந்து அந்த பையன் என்ன சொல்ல வராங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி பயிற்சி வகுப்புகள். அவருடைய அந்த குறைபாடுகள் பெர்சன்டேஜில் நம்ம 0 to 100 மார்க், அவர் அந்த மாதிரி எத்தனை பெர்சன்டேஜில் இருப்பார்மா அவருடைய குறைபாடுகள்? அது வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஆர்டிசம்னு சொல்லுவோம். அதாவது ஆர்டிசம் இதிலே 3 வகைகள் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஃபங்க்ஷன் ஆர்டிசம்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து மற்றவங்களோட பேசுறதுல தான் சிரமங்கள் இருக்கும், அதாவது கம்யூனிகேஷனில் சிரமங்கள் இருக்கும். மற்றபடி அவங்க வந்து ஓரளவுக்கு பேசுவாங்க, ரொம்ப ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய ஐக்யூ எல்லாம் எடுத்திங்கன்னா அபோவ் ஆவரேஜ் ஐக்யூ தான் இருக்கும். ஆனால் வந்து அவங்க ரொம்ப வியப்பாக இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, என்கிட்ட வர ஒரு பையனே வந்து அவங்கக்கிட்ட வந்து கேபிட்டல் கண்ட்ரி பேர் சொன்னால் கேபிட்டல் பேர் சொல்லிடுவாங்க. இந்த கோவிட் டைமில் வீட்டில் இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 15 மொழிகள் யூடியூப்பை பார்த்து எழுதவும் பேசவும் கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இந்த வார்த்தைக்கு என்னன்னு சொல்லும், ஆனால் சராசரியாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரி அவனுக்கு அந்த சோஷியல் கம்யூனிகேஷன் இல்லை. ஆனால் மற்றபடி ஹைலி இன்டெலிஜென்ட், ரொம்ப அவனுடைய செயல்கள் பார்த்தா நம்மளுக்கு பூரிப்பு ஏற்றுற மாதிரி அவ்வளோ ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்கில் இருக்கும். ஆனால் சராசரி உரையாடல் அவங்களுக்கு பண்ண முடியாது. அவங்கள தான் நம்ம ஹையர் ஃபங்க்ஷன் ஆர்டிசம் அப்படின்போம். இப்போ நான் இந்த இவங்க சொன்னது கிளாசிக் ஆர்டிசம். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு தாமதம், அதாவது நான் வெர்பல் ஆர்டிசம் வாங்க. அவங்களால வந்து பேசுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க. அப்போ ஒருத்தங்க நம்ம நினச்சி பாருங்க, இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னா நான் வந்து அது பேச்சுற மூலயமா தான் நான் சொல்லுவேன். இப்போ பேச்சுங்கிற போது கூட பெற்றோர்கள் நான் குழந்தைங்களுடைய சின்ன சின்ன அசைவுகளை கூட புரிஞ்சுப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்னா, இப்போ எனக்கு தலைவலிக்கும் தலைபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. எனக்கு தலைபாரமாக இருக்குங்கிறத அந்த குழந்தை எப்படி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க? அப்போ எல்லாமே பிஹேவியர் ஆக்ஷனில் தான் இருக்கும். அப்போ என்னால் பேச முடியல, என்னுடைய எமோஷன்ஸை வெளியில் கொண்டு வர முடியலன்னா எல்லாமே வந்து செல்ஃப் ஹார்மிங் பிஹேவியர். அதுதான் கிளாசிக் ஆர்டிசம். இதில் நடுவுலையும் இருப்பாங்க. அதாவது அவங்க நல்லாவும் வந்து படிக்கவும் செய்வாங்க, அதே டைம் வந்து அவங்களுக்கு பேச்சு தாமதமும் இருக்கும். ஆனால் நான் வெர்பல் அளவுக்கு அவங்களால போகாமல் நடுநிலைமையில் இருப்பாங்க, மைல்டாகவும் அவங்களுக்கு இருக்குது. இதுதான் 3 வகையான ஆர்டிசம். நான் கேள்விப்பட்டது அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஒரு சிலவங்களுக்கு காது சரியாக கேட்காது, ஒரு சிலவங்களுக்கு பேச்சு திறமை சரியாக இருக்காது, இப்படியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோமா? அது உங்களோட பேசும்போது இந்த ஆர்டிசியத்தில் இத்தனை பிரிவு வகைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பேச்சு சரியாக வராத குழந்தைகள், அந்த காது சரியாக தெரியாத குழந்தைகள், இவங்களையெல்லாம் நீங்கள் அந்த டீல் பண்ணும்போது அவங்களோட பழகும்போது உங்களுடைய சக ஸ்டாஃபுக்கு எந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்குறீங்கம்மா? நான் ஒவ்வொரு மாதமும் இன் ஹவுஸ் ட்ரைனிங்காக ஸ்டாஃபுங்களுக்கு நிறையாவே கொடுப்பேன். ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்கிறேங்க ஐயா, இப்போ ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு காது நல்லா கேட்கும், ஆனால் வந்து அது புரிஞ்சிக்கிட்டு ப்ராசஸிங் பண்ணுறது அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆர்டிசம் குழந்தைங்க பேரை சொல்லி கூப்பிட்டா திரும்பி பார்க்க மாட்டாங்க. சரி, யாராவது அவங்க பேரை வந்து கூப்பிட்டாலோ இல்லை யாராவது ஏதாவது கமாண்ட் சொன்னாங்களோ, அந்த கமாண்ட்ஸை இங்கே தண்ணி எடுத்துட்டு வா, இந்த பொருள் அங்கே கொண்டு போய் வை அப்படின்னு அந்த கமாண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களால ஃபாலோ பண்ணுறதுக்கு, ஆனால் அவங்களுக்கு கேட்கும் திறன் இருக்கும், ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் அவங்களுக்கு
கேட்க மாட்டாங்க. அந்த சென்சரி ப்ராசஸிங்கில் மட்டும்தான் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம சொல்கிறது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு விஷயம் இங்கே மக்களுக்கு எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்துறது என்னென்னா, ஆர்டிசம் வந்து ஒரு நோய் அல்ல, அது ஒரு குறைபாடு தான். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆர்டிசம் குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ சர்க்கரை நோய் அள்ளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து சுகர் லெவல் இருப்பிடிக்கணும் நம்ம ஒரு வரையிட்டம். இவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்குமே ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அப்போ ஒரு குழந்தைக்கு இருக்க வேண்டிய கேரக்டரிஸ்டிக் இன்னொரு குழந்தைக்கு இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. சில ஆர்டிசம் குழந்தைங்க நல்லா பேச்சாற்றல் திறமை இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு ஆர்டிசம் இருக்கும். இது மாதிரி பலதரப்பட்டது இருக்கிறதுனால இதை வந்து தான் அதனால தான் இதை வந்து ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிசார்டர். ஸ்பெக்ட்ரம்னா அவங்க எந்த லெவல்லையும் அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வெளிப்படலாம். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிற்சி வகுப்புகள் என்கிட்ட இருக்கிற ஸ்டாஃபுங்களுக்கும் நம்ம கொடுப்போம். இப்போ என்கிட்ட ஒரு குழந்தை வராங்கன்னா அவங்களுக்கு முதல் நாள் அவங்களுடைய டீட்டெயில்டு அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல குறைபாடுகள் இருக்குது, அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல நிறைகள் இருக்குது. ஏன்னா வந்து பெற்றோர்கள் சில விஷயங்கள் நம்மளுக்கு க்ளூ கொடுப்பாங்க, எங்கள் பையன் இதெல்லாம் நல்லா பண்ணுவான் அப்படின்னு. இப்போ வந்து ஏபிசிடி நல்லா, இப்போது ஒரு பையன் எங்கள் கிட்டே வராங்க, அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா அவனும் ஹையர் ஃபங்க்ஷன் மிடில் ஆர்டிசம் அந்த இதில் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது இடத்துல வந்து போனாவே அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. பேச்சு தாமதம் இருந்தது, அவங்க அப்பா கூட கேட்டாங்க எங்கள் பையன் பேசிடுவானாங்க, நான் அவங்கக்கிட்ட உறுதியாக சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பையன் பேசுவாங்க. இப்போ அவங்க அப்பாவே என்ன சொல்கிறாங்க, அந்த பையனுக்கு 3.5 வயசு தான் ஆகுதுங்க, 5 வயசு குழந்தை அளவுக்கு தமிழில் வந்து எழுத்து கூட்டி படிக்காமல் தானாக அவங்க ரொம்ப ஆச்சு, நாங்கள் ஷாலாம் தமிழில் சொல்லியே தரல, அவங்க எழுத்து கூட்டி படிக்காமல் தானாகவே தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும் எல்லா வார்த்தைகளையும் ஃபோனெட்டிக்ஸ் முதல் கொண்டு அப்படியே பெரியவங்க படிக்கிற மாதிரி தமிழ் படிக்கிறான். 3.5 வயசு பையன், 5 வயசுக்கு உண்டான நாலேஜ் இருக்கு. ஆமா, கிட்டத்தட்ட வந்து 6ஆம் வகுப்பு படிக்க வேண்டிய தமிழ் லெவல்ல ஃபுல்லாமே அப்படியே படிச்சிடறான். அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அவங்களுக்கு பொது இடத்துல யார கூட்டிட்டு போய் பண்ணணும்னா உடனே ஒரு க்ரௌடு பார்த்தா அவனுக்கு ஒரு வந்து ஒரு சென்சரி இஷ்யூ இருக்கிறதுனால அழுவ ஆரம்பிச்சிருவான். ஒரு சின்ன சந்தேகமா, அதை நீங்க கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. எனக்கு மட்டும் இல்ல, இதை பார்க்கக்கூடிய அவ்வளவு குழந்தைகளுக்கும் பிரயோஜனப்படும். பொதுவாக மனிதனுக்கு உணர்வுகள் 5 பார்த்தல், கேட்டல், நுகர்தல், ருசித்தல், தொடு உணர்வு, இந்த 5 உணர்வுகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 5 உணர்வுகளை அந்த ஆர்டிசம் குழந்தைகளுக்கு எந்த உணர்வு கம்மியாக இருக்குது, எது கூட இருக்குது? இப்போ ஆர்டிசம் குழந்தைங்க வந்து ஏன் வந்து நம்ம பேசும்போது ரெஸ்பாண்டு பண்ணல, ஏன் வந்து அவங்களுக்கு சில குழந்தைங்க வந்து எப்போ பார்த்தாலும் மற்றவங்களை ரொம்ப ஹக் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில குழந்தைங்க நீ யாரும் எதுவும் தொடாதீங்கன்னு நினைப்பாங்க, ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஏதாவது ஒரு பட்டு பட்டா கூட உடனே போய் கை கழுவிடுவாங்க. இந்த மாதிரி சென்சரி இஷ்யூஸ் வந்து ஆர்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கிறதுனால தான் அது வந்து சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர்னு சொல்லுவோம். இந்த சென்சரி ப்ராசஸிங் டிசார்டர் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி பேசுறதுலையோ இல்லை வந்து புரிஞ்சுக்கிறதுலையோ சிரமங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து நீங்க சொன்னீங்க இந்த 5 உணர்வுகள் இருக்கு, இதை தாண்டி 2 அதிகமான நாங்கள் வந்து 7 சென்ஸ் ஆர்கான்ஸ், அதாவது பர்செப்ஷன், அது ப்ராப்பியோசெப்ஷன் அண்ட் வெஸ்டிபுலாருன்னு சொல்லுவோம். இதை தாண்டி இன்னொரு 2. இப்போ வந்து சில குழந்தைங்களுக்கு இப்போ இந்த ஜாயிண்ட் நம்ம கை எங்க இருக்கு, நம்ம ஜம்ப் பண்றோமா இல்லை நம்ம உட்காந்துட்டு இருக்கோமோ அந்த சென்ஸ் ஆர்கான்ஸும் அவங்களுக்கு ஒன்று அதிகமாக இருக்கும் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வெஸ்டிபுலார், சில குழந்தைங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் எங்க பார்த்தாலும் டக்குன்னு போய் சோஃபா மேல ஏறுவாங்க, இது மேல ஏறுவாங்க, அது டக்குன்னு ஏறுவாங்க, இறங்கும் போது பயம் வரும். ஸோ இந்த இதுதான் வெஸ்டிபுலாருன்னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பியோசெப்ஷன், வெஸ்டிபுலார், இப்போ நம்ம வந்து தொடுறதை வந்து டாக்டைல்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமேட்டு சில குழந்தைங்க ஆர்டிசம் பையன் என்கிட்ட ஒரு பையன் வராங்க, அந்த பையனுக்கு என்னென்னா எது பார்த்தாலும் அப்படியே வந்து மூந்து பார்ப்பாங்க. ஸோ இது வந்து ஆல் ஃபேக்டரி.
ஸோ இந்த மாதிரி இந்த 7 சென்சரி இஷ்யூலையும் ஒன்று சில குழந்தைங்களுக்கு சிலது அதிகமாக இருக்கலாம், ஹைப்பர் சென்சிட்டிவாக இருக்கலாம், சிலது வந்து ஹைப்போ சென்சிட்டிவாக இருக்கலாம், லோயர் இதுவாக. அதனால சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் சவுண்டு, பால் சவுண்டு, இந்த மாதிரி வெளியில் இப்போ நான் கூட சொன்னேன் இல்லைங்களா, அந்த க்ரௌடு பார்த்தா அந்த பையனுக்கு வந்து அது வந்து என்னென்னா ஆடிட்டரி சென்சரி, ஒரு திடீர்னு ஒரு சத்தம் அதிகமாக வருதுன்னா அவங்களால அந்த சத்தத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ ஆட்டிசம் குழந்தைங்க இப்போ நம்மளுக்கு வந்து இந்த கிளாக் ஓடுற ஒவ்வொரு சவுண்டும் பெரிய சவுண்டா கேட்டா அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களால அந்த பேசிக்கா அந்த என்விரான்மெண்ட்ல அவங்களுக்கு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் தான் நாங்க தெரப்பி கொடுக்குறோம். இப்ப ஆடிட்டரி இக்கும் நாங்க தெரப்பி கொடுக்குறோம், ஆல் முகுந்து பாக்குறது, ஸ்டாக்டைல் தொடறதுக்கு, இது எல்லாத்துக்குமே நாங்க சென்சரி இன்டகிரேஷன் கொடுத்து காம் டவுன் ஆக்கி அவங்க கிட்ட நான் பெற்றோர்கள்கிட்ட நான் சொல்றது, எங்க நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்டிசம் குழந்தைங்களால எங்களால் கல்யாணத்துக்கு போக முடியல, பர்த்டே பார்ட்டி போக முடியல, இல்லை எங்களால் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியல, ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா இவங்க திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, என்ன பிஹேவியல் இஷ்யூ எப்போ வரும்னே எங்களுக்கு தெரியாமல் இருக்கும், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறது என்னன்னா முதல்ல ஒரு 10 நாளைக்கு அது மாதிரி பண்ணுவாங்க, ஆனால் நீங்கள் தொடர்ந்து அந்த குழந்தைய அந்த இடத்துக்கு நீங்கள் பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகும்போது பழக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஆடிட்டரி ஃப்ரீக்வன்சி பழக ஆரம்பிச்சிட்டாங்கனாவே அவங்களும் வந்து நம்மளை மாதிரி அடாப்டே அவங்களுக்கும் வந்துடுங்க. ராதாம்மா, நீங்கள் ஏற்கனவே மருத்துவத்துறையில் ஃபிசியோதெரப்பி படிச்சிருக்கிறீங்க, ஆராய்ச்சி பட்டம் டாக்டர் பட்டமும் பட்டிருக்கிறீங்க. இப்போ ஜென்ரலாக ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதா, அக்குபஞ்சர், நிறைய சிஸ்டங்கள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆர்டிசியம் பாதிக்கப்பட்டு உங்ககிட்ட வர்ற குழந்தைகளுக்கு நீங்கள் அவங்க குழந்தைகள் மனநிலையும் புரிஞ்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செய்கிறீங்க, அது இல்லாமல் மருத்துவ சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் மாத்திரை மருந்து கொடுக்குறீங்களாம்மா? இல்லை, மாத்திரை மருந்துகள் எதுவுமே கொடுக்கறது இல்லைங்க. சரி, முழுமையாக வந்து அவங்களுக்கு தேவைப்படுகின்ற பயிற்சி வகுப்புகள், தெரப்பீஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அக்குப்ரெஷரும் கொடுக்குறோம், யோகா கொடுக்குறோம், நிறைய முத்ராஸ் நாங்கள் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறோம். இது எல்லாமே நாங்கள் ஹோலிஸ்டிக்காக பண்ணுறோம். அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, சில குழந்தைக்கு சில விஷயங்கள் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும், சில விஷயங்கள் ஹைப்போ சென்சிட்டிவ், அதுக்கு ஏற்றாற்போல் சில குழந்தைங்களுக்கு பிஹேவியர் இஷ்யூ ஜாஸ்தி இருக்கும், சில குழந்தைங்களுக்கு சோஷியல் ஸ்கில் கொடுக்குற மாதிரி. ஸோ அவங்களுக்கு சோஷியல் ஸ்கில் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், பிஹேவியர் மாடிஃபிகேஷன் ட்ரைனிங்கும் கொடுக்குறோம், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ட்ரைனிங், அதே மாதிரி ஆக்குபேஷனல் தெரப்பியும் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம், ஃபிசியோதெரப்பியும் கொடுக்குறோம், நியூட்ரிஷன் அதாவது என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ணுங்கிறதுக்கான நியூட்ரிஷனல் கைடன்ஸும் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி நம்மளுடைய இது முத்ராஸ், யோகா, அதோட சேர்ந்து அக்குப்ரெஷர், இந்த மாதிரி ஹோலிஸ்டிக்காக இது வந்து என்னங்கன்னாங்கயா, எங்கள் இதில் நாங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் பயிற்சிகள் கொடுக்கறது இல்லை, பெற்றோர்களுக்கும் நிறைய விழிப்புணர்வு. இப்போ நம்ம வந்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை எப்படி கையாளணும், அந்த குழந்தைங்க வெளியில் கூட்டிகிட்டு போகிறப்ப அவங்கள எப்படி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி எல்லாம் மைண்ட் செட்டில் பெற்றோர்கள் இருக்கணும், அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸும் பெற்றோர் ஆர்டிசம் பேரண்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். அதாவதுமா நீங்கள் சொல்கிறத பார்த்தா முழுக்க முழுக்க பயிற்சி தான் கொடுக்குறீங்க. ஆமாம், பயிற்சி கொடுத்து அவங்களை நார்மல் பொசிஷனுக்கு கொண்டு வர்றீங்க. ஆமாம், வேறு எந்த விதமான மருந்து மாத்திரை எதுவுமே கொடுக்கல. அப்போ இந்த முழுக்க முழுக்க இந்த பயிற்சி, இந்த பயிற்சி மூலம் அவங்கள உருவாக்குறீங்க. ஆமாம், இது எவ்வளவு நாளையில் அந்த குழந்தைகள்
ஒரு நல்ல மனநிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அது வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வேறி ஆகும். இப்ப சில குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெற்றோர் சொல்லியிருந்தாங்க, எங்களுக்கு நாங்க அன்னையர் தினம் சமீபத்துல எல்லா பெற்றோர்களுக்கும் இது பண்ணணும். அப்ப அவங்க சொன்னாங்க, 9வது கிளாஸ் தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருந்தோம், ஸோ எங்கள் குழந்தை வந்து சில வார்த்தைகள் எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, சில குழந்தைங்களுக்கு 6 மாதங்கள் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 2, அது ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அந்த தன்மையை பொறுத்து அந்த டூரேஷன் வந்து டைம் எடுத்துக்கோங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து நிறைய குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட குழந்தைங்க நம்மக்கிட்ட வந்திருக்காங்க. அதில் நிறையா குழந்தைங்க, சில குழந்தைங்களுக்கு ஆர்டிசம் எல்லாம் இருக்காது, வளர்ச்சி தாமதம் இருக்கும், அதாவது அந்த 1 வயதுக்குள்ளார நடக்க முடியாமல் இருந்திருக்கும், அந்த மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து நடந்திருக்காங்க, நார்மல் ஸ்கூல் போயிருக்காங்க. ஈவன் ஆர்டிசம் குழந்தைங்களே வந்து நல்லா பேச ஆரம்பித்து அவங்களுடைய சென்சரி இஷ்யூ எல்லாம் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அவங்களுமே நிறைய குழந்தைங்க நார்மல் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு நம்ம இப்போ எல்லாமே செஞ்சிட்ருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 1000 குழந்தைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்கன்னு. ஆமாம். இதுக்கு சம்பந்தமான அவ்வளவு பயிற்சி சாதனங்களும் வச்சிருக்கிறீங்களா? எல்லாமே இருக்குங்க. அப்படியா? எல்லா பயிற்சி வகுப்புகள் சென்னை, இந்த சென்னை மாநகரத்தில். அப்போ என்னைய பொறுத்தளவு நீங்கள் ஒருத்தர் தான் இந்த முழுமையான பயிற்சி எடுத்து இந்த குழந்தைகளுக்கு முழுமையாக அவங்க உடல் குறை மனக்குறை இவ்வளவு மன நிறைவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களாம்மா? ஆ, பண்ணிகிட்டு இருக்கோங்க. எப்பயுமே குழந்தைங்களுக்கும் பயிற்சிகள் கொடுக்குறோம், பெற்றோர் ஏன்னா எல்லா இடத்துலையும் குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு பெற்றோர்கள் வந்து, இப்போ எங்கிட்ட வர பெற்றோர்கள், நாங்கள் ராயப்பேட்டால பயிற்சி வகுப்புகள் வச்சுருக்கோம். ராயப்பேட்டால இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் சென்னை முழுக்கவும் எங்கிட்ட வந்து பெற்றோர்கள் தன் குழந்தைய கூட்டிகிட்டு வராங்க, தமிழ்நாடு பூராவும். அது மட்டும் இல்லாமல் உலகம் சார்ந்தும் நிறையா பேர் வந்து குழந்தைங்களை நம்மக்கிட்ட பயிற்சி வகுப்புகள் கூட்டிகிட்டு வராங்க. அது முழு முக்கியமான காரணம் என்னன்னா, பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் என்ன செய்கிறோங்கிற முழு புரிதலை நாங்கள் கொண்டு வரோம் முதல்ல. ஏன்னா அந்த பெற்றோர்கள் வந்து முதல்ல தன் குழந்தைக்கு ஆர்டிசம்னு கண்டறிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று ஒரு கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில், இல்லை என் குழந்தைக்கு ஆர்டிசம் இல்லைன்னு அவங்க நிறைய இடத்துல கொண்டு போய், இவங்க சொல்ல மாட்டாங்களா, இந்த டாக்டர் சொல்ல மாட்டாங்களா, அந்த 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 நேரம் வந்து அப்படியே கடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எங்கிட்ட வர பெற்றோர்கள் சொல்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, இங்கே வந்த பிறகு தாங்க எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது, எங்கள் குழந்தை அடுத்த லெவலுக்கு வந்துடுவான்னு எங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் நீங்கள் நிறையா ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்க, எங்களையும் நீங்கள் ஊக்கப்படுத்துறதுக்கு நிறையா பயிற்சி வகுப்புகளை கொடுக்குறீங்க. இப்போது எங்கள் குழந்தைய எங்கே கூட்டிகிட்டு போனாலும் எங்களால் ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இந்த குழந்தைகளை இவ்வளோ தூரம் நீங்கள் அவங்க பேரண்ட்டு விரும்புகிற அளவுக்கு அவங்கள பயிற்சி கொடுத்து செஞ்சிட்டீங்க. இது விஷயமா எதுவும் புத்தகங்கள் எழுதியிருக்கிறீங்களாம்மா? கண்டிப்பாங்க. ஏன்னா என்கிட்ட வந்த பெற்றோர்கள் தான் இப்போ வந்து முதல் தடவை நாங்கள் கண்டறிஞ்ச பிறகு இதனுடைய குணநலன்கள் எல்லாமே எப்படி இருக்கும், இவங்க எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க, இவங்க எப்படி நடந்துக்கிட்டா என்னென்ன நாங்கள் பண்ணணுங்கிறது எனக்கு வந்து, நான் 20 வருடமாக இந்த துறையில் இருக்கேன், பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்களுக்கு, நீங்கள் வந்து ஒரு புத்தகம் வந்து ஒரு எளிமையான முறையில், ஏன்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ங்கிறதுனால நிறைய பேர் வந்து புரியாத மொழியில பல விஷயங்கள் எங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க ரொம்ப எளிமையா எங்களுக்கு ஒரு புத்தகமா நீங்க கொடுக்க முடியுமான்னு கேட்டதுனால தான் நான் வந்து தமிழ்ல வந்து ஆர்டிசம் ஒரு பார்வைன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். இந்த புத்தகத்துல வந்து ஆர்டிசம்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன, அது என்னென்ன இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சென்சரி இன்டகிரேஷன் ப்ராப்ளம்னா என்ன, அதுல ஹைப்பர் சென்சிட்டிவ்னா என்னென்ன இருக்கும், ஹைப்போ சென்சிட்டிவ்னா, அது ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துருக்கேன். அதாவது கேட்டல்ல ஹைப்பர் சென்சிட்டிவ்னா எப்படி குழந்தைங்க பண்ணுவாங்க, அதுலேயே ஹைப்போ சென்சிட்டிவ்னா எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரி சென்சரி ப்ராப்ளம்ஸு, பிஹேவியர் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் நான் எங்ககிட்ட இருக்கிற கேஸ் ஸ்டடிஸ், நான் எங்களுக்கு அந்த குழந்தை எப்படி வந்தாங்க, அவங்களுக்கு நாங்கள் என்னென்ன பயிற்சி வகுப்புகள் கொடுத்தோம், பயிற்சி வகுப்புகள் கொடுத்த பிறகு அவங்கக்கிட்ட என்னென்ன மாற்றங்கள் வந்தது, அது பெற்றோர்கள் அந்த மாற்றங்களை எப்படி பார்த்தாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாமே ஒரு ஆர்டிசம் தமிழ்
புக்கில் கொடுத்துருக்கோம். அந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க பெற்றோர்கள். அதனால அதே இதை வந்து நாங்கள் ஆங்கிலத்திலையும் வந்து ஆட்டிசம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டிசம் எ கைட் டு த பேரண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவே நாங்கள் இங்கிலீஷ்லேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். இங்கிலீஷில் இன்னும் சில இது வந்து இந்த டயட் மாடிஃபிகேஷன், அதாவது இன்னமும் நான் இதில் வந்து ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணி ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு வந்து கட் அதாவது ஸ்டமக் அந்த கட் என்சைம்ஸ் நல்லா இருந்ததுன்னா மூளை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வயிறு நல்லா இருந்ததுன்னா மனசு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருந்ததுன்னா வயிறு நல்லா, மனசும் சரியில்லைனா வயிறு அப்செட் ஆயிடும், வயிறு அப்செட் ஆனால் மனசு ஒழுங்கா மைண்ட் ஒழுங்கா வேலை செய்ய. ஸோ அதனுடைய இதுவுமே ஆங்கில புத்தகங்களை நான் சொல்லியிருக்கேங்க. ஆமாம், உங்கள் இந்த பள்ளி சென்னையில் ராயப்பேட்டையில் வச்சுருக்கேன்னு சொல்கிறீங்க. அந்த சென்னையில் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய ராயப்பேட்டை ஒரு முக்கியமான இடம். ஏன்னா அந்த இடத்துல தமிழ்நாட்டிலேருந்து வர்றாங்க, வெளி மாநிலத்திலேருந்து வர்றாங்க, வெளிநாட்டில் இருந்து வர்றாங்கன்னு சொல்கிறீங்களம்மா. உங்கள் பள்ளியினுடைய பெயர் என்னம்மா? என்னோட இது வந்து கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர். கிட்ஸ் கேர் ரீஹாப் சென்டர். அதை நீங்கள் அதை உங்கள் முழுசாக சொன்னீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும், ஏன்னா இது உலக நாடுகள் பூரா வெளிநாடுக்கு போகும், இந்த வீடியோவை ரொம்ப பேர் பார்ப்பாங்க, அவங்களாம் அவங்க குழந்தைகளை கொண்டாந்து சேர்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அந்த ஆர்டிசியம் குழந்தைகள், அதுலேயும் இதுவரைக்கும் நான் 5 சென்ஸ் தான் இருக்குன்னு நினச்சேன், எக்ஸ்ட்ரா 2 சென்ஸ் சொல்லியிருக்கீங்க. இவ்வளவு பக்குவமாக உணர்வு பூர்வமாக அதை மனப்பூர்வமாக உணர்வு பூர்வமாக அதை அறிஞ்சு செயல்பட்டு நீங்கள் இந்த ஒரு வித்தியாசமான கலையை மனநிலை உடல்நிலை பாதிக்கப்பட்ட பையன்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த இறைவன், இதை விட உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு ஆற்றல், ஒரு தெம்பு, தெளிவு, உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை நிறைய கொடுத்துருக்காரு. நீங்கள் மேலும் மேலும் இந்த சேவை செஞ்சு இந்த மாதிரி நல்லவங்களை பெரியவங்களாக்குறது கஷ்டம் இல்லை, இந்த குறை உள்ளவங்களை நிறைவாக்கி பண்ணுறீங்க பாருங்கம்மா. உங்களை பார்த்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசுனதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றிம்மா. வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா.